ஹாய் மை டியர் பிஸ்னஸ் ஸ்டர்ஸ், என் பேர் கலச்சனன் எம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் 2021க்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளியாக போகுது. அந்த ரேங்க் லிஸ்ட்டோட ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பர்ட்டட் ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸில் காத்து கொண்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரேங்க் லிஸ்ட், எக்ஸ்பர்ட்டட் ரேங்க் லிஸ்ட்டாக பார்க்கலாம். நம்ம இது எப்படி எடுத்துருக்கோம்னா 2018 வச்சு கம்பேர் பண்ணியிருக்கோம். 2018 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 200 இருந்திருக்கு. மேபி இந்த வருஷம் அது இல்லாமல் இருக்கலாம். பட் 99 கட் ஆஃப் எடுத்திருக்கவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 204 இருந்திருக்கு. அதாவது 204 பேர் 99 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. 95 மேலே பார்த்தீங்கன்னா 3598 மேலே எடுத்திருக்காங்க. 90 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 9960 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப் மேலே எடுத்திருக்காங்க. அதாவது 200 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்காக இருந்துச்சு 2018. இந்த வருஷம் 200 கட் ஆஃப் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும், பட் 199 அந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 204 பேர், அதாவது 204 மெம்பர்ஸ் எடுத்திருந்தாங்க. 195 கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 3598 மெம்பர்ஸ் எடுத்திருந்தாங்க. 190க்கு மேலே 9960, 185க்கு மேலே 15,000 அப்ராக்சிமேட்டாக, 180க்கு மேலே 22,800 மேலேயும், 175க்கு 29,000 மேலேயும், 175க்கு 29,000 மேலேயும், 170க்கு பார்த்திங்கன்னா 34,000 மேலேயும், 165க்கு பார்த்திங்கன்னா 39,000 மேலேயும், 160க்கு 45,000 மேலேயும் ரேங்க் வந்திருக்கு. 155க்கு பார்த்திங்கன்னா 50,000 மேலேயும், 150க்கு 54,000 மேலேயும், 145க்கு 58,000 மேலேயும், 140க்கு 62,000 மேலேயும், 135க்கு 62,000 மேலேயும், 130க்கு 72,000 மேலேயும், 125க்கு 78,000 மேலேயும் வந்திருக்கு. இப்போ அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்ச் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் எடுத்திருக்கவங்க வந்து 200 கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அந்த 2018 படி வந்திருக்கு. ஒரு 190 மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 190 மேலே எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 9,000 காம்படிஷன், 9,900 அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 காம்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 180 மேலே எடுத்திருந்தீங்கன்னா 22,000 காம்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களோட ரேங்க் அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 170 எடுத்திங்கன்னா 34,000 அந்த ரேஞ்சில் வாய்ப்பு இருக்குது. ஒரு 160 எடுத்திங்கன்னா 45,000, 150 எடுத்திங்கன்னா 55,000, 140 எடுத்திங்கன்னா ஒரு 62,000, 130 எடுத்திங்கன்னா ஒரு 72,000 இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2018 இப்படி தான் வந்துச்சு, அதனால் இந்த வருஷமும் இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ரேங்க் லிஸ்ட் வந்து தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். ரேங்க் லிஸ்ட் வந்தவுடனே எக்ஸ்பர்ட் கட் ஆஃப், கேட்டகரி வைஸ் கட் ஆஃப், ரேங்க் லிஸ்டோட அனாலிசிஸ் நம்ம சேனல்லேருந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸில் காத்துக்கொண்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.